ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அனதர் டே அனதர் வ்ளாக். அண்ட் இன்றைக்குள்ள வ்ளாக் இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபங்க்ஷன் டே வ்ளாக். ஆப்வியஸ்லி எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் தான் நானும் ரெடி ஆகிறேன் அண்ட் ஐ வ்ளாக். அதர்வைஸ் நான் என்னென்ன ஆஃபீஸ் போவேன். ஆஃபீஸ் வ்ளாக் வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். சேம் அதே ரொட்டீன் தான். மார்னிங்கில் ஐ குக் சம்திங், தென் ஐ கோ ஆஃபீஸ், தென் ஐ வில் பி பேக் ஹோம், அகெயின் ஐ வில் பி டூயிங் மை ஒர்க். ஸோ அதனால் அந்த ரொட்டீன் வந்து சேமாக இருக்கும். ஸோ அதனால் வீக் டேஸோட வ்ளாக்ஸ் வந்து மோஸ்ட்லி ஐ அவாய்ட். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண தான் வ்ளாக் எடுக்க மனசு வரும். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வ்ளாக்ஸ் இருக்கிறது இல்லை. ஒன்லி வென் ஐ கெட் ரெடி தென் ஐ வ்ளாக். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் இதுக்கு முன்னாடி பழைய வ்ளாகில் சொல்லியிருப்பேன், அடுத்தடுத்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் தான் ஒன்று அட்டன் பண்ண போகிறோம், ஒன்று இல்லை ரெண்டு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வ்ளாகில் நான் ஒரு பட்டு சாரி வேர் பண்ணி அதோட பிஹைண்ட் த ஸ்டோரி சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து ஒரு சீரீஸாக பண்ணலான் இருக்கிறேன். அண்ட் அந்த வகையில் இன்னைக்கு நான் வேர் பண்ணியிருக்கிற சாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ண அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இந்த சாரி வந்து ஆப்வியஸ்லி நான் வாங்கலை, எனக்கு இது கிஃப்டடாக வந்தது. ஸோ அதனால் ப்ரைஸ் அண்ட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எங்கே வாங்கினாங்க வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண் சில்க்ஸ். எஸ், இது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாவில் வாங்கினது. 2023 ஜான்வரி மந்த் நான் பாலக்காடு போயிருந்தேன். ஸோ பாலக்காடு போயிருந்தப்போ அம்மா கிஃப்ட் பண்ணது. அம்மா வந்து 4 ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, இதில் எது வேணும்னு கேட்டாங்க. ஈவன்தும் இந்த ஷேட்ஸில் நான் ஏகப்பட்ட சாரீஸ் ஆல்ரெடி வச்சுருக்கேன், பட் ஸ்டில் இருந்தாலும் அவுட் ஆஃப் 4 ஏதாட்டும் ஒன்று எடுக்கணும்னு சொன்னப்போ ஐ ஃபெல்ட் எனக்கு இந்த சாரீ தாங்க அப்படின்னு சொல்லி தாங்க இல்லை பிடிங்கிட்டு வந்தது. நான் மோஸ்ட்லி என்னென்னா, சாரின்னா கொஞ்சம் எனக்கு வீக்னஸ் உண்டு. ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருக்குன்னா ஆப்வியஸ்லி நான் ஈவன் வேறு யாராவது வேர் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சாரினா, நானே அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வேர் பண்ணியிருக்க சாரி நல்லா இருக்கா அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் கொடுப்பேன். பிகாஸ் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் இயர் 2023 சித்திரை மாதம் 10ஆம் தேதி நாங்கள் ஒரு கார் வாங்கினோம், கிளான்சர், டொயோட்டா கிளான்சர். அந்த காரை வாங்கினப்போ ஆப்வியஸ்லி நம்ம ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட், கார் வாங்க போகிறோம், ஃபஸ்ட் கார் எங்களோடது, நானும் என் ஹஸ்பண்ட்மா பிளான் பண்ணி வாங்கின கார். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் நம்மளுக்கு. அந்த ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக தான் வேர் பண்ணணும்னு நினைப்போம். அப்போது என் மனசில் வந்தது இந்த ஒரு சாரீ தான். ஏன்னா இந்த சாரீ கிஃப்ட் பண்ண அம்மா வந்து ஷீ லவ்ஸ் மீ மோர். அப்போது ஒருத்தவங்க நம்ம லவ் பண்ணுறவங்க நம்மளுக்கு வாங்கி கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அந்த சாரி வேர் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு தான் ஐ சூஸ் இன் திஸ் ஒன். அண்ட் நோ ரிக்ரெட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அன்றைக்கி ஃபோட்டோஸுமே ரொம்ப நல்லா வந்தது. நான் முடிஞ்சால் ஃபோட்டோஸ் இங்கே எங்கேயாட்ட ஆட் பண்ணுறேன், ஃபோனில் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கு அது. எந்த அளவுக்கு எனக்கு சாரீஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு எந்த சாரீ என்ன சரிங்கிறதெல்லாம் பார்க்க தெரியாது. ஐ லுக் ஃபார் ஷேட்ஸ் அண்ட் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது வேர் பண்ண பிறகு தான் தெரியும். வாங்க முடிச்சுல கூட எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குமா இருக்காதான்னு பார்க்க தெரியாது. போக போக எக்ஸ்பீரியன்ஸில் நான் எக்ஸ்பர்ட் ஆகலாம், பட் ஆஸ் ஆஃப் நவ் நான் பிகினர் தான். பிகினரில் இது வந்து ஒரு காப்பர்சரி மாதிரி தெரியுது. எஸ் காப்பர்சரி தான். அண்ட் இந்த சாரியில் ஒரே ஒரு மைனஸ் எனக்கு வாட் ஐ ஃபீல் வந்து பல்லு. ஸோ இந்த பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்ச் ஷேடில் இருக்குது. நான் இந்த மாதிரி பிரைட் ஷேட் வேர் பண்ண மாட்டேன். இந்த சாரிக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டாக இந்த மாதிரி இருக்கும், பட் அப்சலூட்லி ஃபைன் அங்கே மட்டும்தான் இருக்குது. பிளவுஸ் நோ கம்ப்ளைண்ட்ஸ், லுக்ஸ் குட். ஸோ இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். இந்த வ்ளாகோட கண்டினியூவேஷன் என்னங்கிறத பார்ப்போம். பை. எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தோம். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாலே இவன் தொல்லை தாங்க முடியல. லூலு தொங்க ரொம்ப சேட்டை பண்ணுதுங்க. சேட்டை பண்ணுறதெல்லாம் மொட்டை மாடிக்கு ஓடுது, வெளியில் ஓடுது, அடுத்த வீட்டுக்கு போகுது. இம்யூனிட்டி நம்ம ஊரில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம நினைக்கிறத விட இந்த வருஷம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. எப்பவும் எந்த எங்கே கிளம்புனாலும் இது இல்லாமல் கிளம்ப முடியல. பிகாஸ் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ண அமிச்சா ஒரு பண்டல் ஒரு டைமுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோ வெயில் இருக்குங்க. ஓ பெட்டர் ஐ கோ வித் திஸ். கிளம்பி 10 நிமிஷத்தில் இந்த நிலமை, இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வரதுலையும் கிளியர் அவுட், ஆல் அவுட்ஸ். இவர் வந்து பெரிய பணக்காரருங்க, பணக்காரர் எப்படி சொல்லுவார் அந்த டைலாகில். இந்த சம்மருக்கு கரெக்ட், அதுதான் அதே தான், அது உனக்காக தான் பிடிச்சி சொன்னேன். இந்த வெயிலுக்கு உனக்கு இந்த அவுட்ஃபிட்டா? எல்லாரையும் கடிக்கிறது இப்போ ஒரு வர. லுலு வெளியில வா, நினைக்கிறேன் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்.
பேக். ஸோ போயிட்டு வந்தோம். ஐ ஸ்டார்டட் மை ஒர்க். இன்னைக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பிஸி. நான் அதுக்கப்புறம் தான் ரிக்ரெட் பண்ணேன் இன்னைக்கு விலாக் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. பட் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். இன்னைக்கு போயிட்டு வந்ததில் ஒரு அட்வான்டேஜ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டும் குக் பண்ண வேண்டாம். ஃபங்க்ஷன் வீட்டில் நல்லா சாப்பிட்டாச்சு. அண்ட் பயங்கர டேஸ்ட் இன்னைக்கு ரெண்டு பாயசம், அதுக்கப்புறம் கூட்டுக்கறியில் வச்சு என்ஜாய். அண்ட் இப்போ உங்க பார்த்தாலே தெரியும், என்னோட லேப்டாப் பேக் இருக்கு. இது நான் ரிலையன்ஸ்ல வாங்கினது, ஹால் வீடியோல கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. பட் இந்த பேக்ல அவ்வளோ திங்ஸ் இருக்கு, என்ன இருக்குன்னு எனக்கே தெரியலங்க. நான் இப்போ இந்த பிளாக்ல நான் அடுத்து இன்க்ளூட் பண்ண போறேன். இது கிளீன் பண்றதுதான் ஆனஸ்ட்லி. நேற்று பேக் தூக்கிட்டு போகிறேன், எனக்கு இங்கே ரெண்டு ஷோல்டரும் பெயினாக இருக்கு, இங்கே இப்படி கையை தூக்க முடியல. இன்னைக்கு நேற்று இதை நான் ரொம்ப நேரம் வேர் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு காலையில் கை தூக்க முடிச்சு பயங்கர வலி. ஏன் வலிக்குது ஏன் வலிக்குதுன்னு பார்த்தா இதை நான் தூக்கிட்டு போனதுதான் இதை. ஸோ இதை கொஞ்சம் இதை இதுன்னு சொல்லக்கூடாது, நல்லது இல்லையா லேப்டாப் பேக். ஸோ லேப்டாப் பேக் கிளீன் பண்ணணும். ஃபங்க்ஷன் வீட்லாம் போய் சாப்பிட்றதுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, தண்ணி ரொம்ப தாகமாக இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் நான் வந்து இப்போ அப்ஸ்டர்ஸில் இருக்கிறதுனால அடிக்கடி தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் போகணும். வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வைக்கவே இல்லை. நான் ஒர்க் பண்ணுறது இந்த ரூம்லேருந்து ஒர்க் பண்ணுறேன்னா இங்கே சரௌண்டிங்கில் தண்ணி இருந்தால் தான் நம்ம குடிப்போம். எதே எதே கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் எடுத்துகிட்டு வந்து குடிக்கணும்னா அது கண்டிப்பாக நடக்காது. பட் இருந்தாலும் இன்றைக்கி தாகம், ஏன்னா வெளியில் சாப்பிட்டதுனால இவ்வளோ பெரிய பாட்டில், இது ஆல்மோஸ்ட் 2 லிட்டர் குடிக்கும்னு நினைக்கிறேன். டார்கெட் என்னென்னா இந்த ஒரு பாட்டிலாட்டும் அட்லீஸ்ட் குடிக்கணும். நான் கம்ப்ளீட் பண்ணுவேனு பார்த்தீங்கன்னா அது 2 நாளில் ஒரு பாட்டில் கம்ப்ளீட் பண்ணுவேன், அப்படி போகுது. ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ அகெயின் ஒரு 3 ஹவர்ஸ் ஒர்க் அதை முடிச்சுட்டு தண்ணி எவ்வளோ முடிச்சிருக்கேன்னு பார்க்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா 70% குடிச்சிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த லேப்டாப் பேக்கில் நான் என்னெல்லாம் ஆஃபீஸ் கேரி பண்ணுறேங்கிறது தான். தினமும் ஆஃபீஸ் போகிறேன், தினமும் லேப்டாப் எடுப்பேன். இந்த வாட்டர் பாட்டில் இல்லை, வேறு பாட்டில் இருக்கும், பட் இதே மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில். அதுக்கப்புறமா அந்த லேப்டாப்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்லேருந்து வெளியில் போகும், உள்ளே வரும். மற்றபடி இதில் என்ன வச்சுருக்கேன், ஏன் இது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது ஒன்றுமே தெரியலங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐட்டம் டீம்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன், வேறு யாராட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நான் அடுத்த நாள் ஆஃபீஸில் போய் பார்த்தா இது கிடைக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால் மட்டுமே வந்து இதை எங்கூடவே கேரி பண்ண வேண்டியது இருக்குது. இருக்கிற வெயிட்டு பத்தாதுன்னு சொல்லிட்டு இது வேறு புது வெயிட்டு. அடுத்து இதுலேருந்து வரப்போகிறது இந்த ஒரு கூம், ஏன் இது இங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ இதை வேணால் வெளியில் எடுத்து வச்சிடலாம், தேவையில்லை. அண்ட் இந்த பெரிய லேப்டாப் இருக்கிற இடத்துல நான் அன்னெசரியாக எதுவும் வைக்கவே மாட்டேன். ஸோ அதனால் இதோட ஒர்க் முடிஞ்சது. இந்த ஓப்பன் பண்ண உடனே ஒரு பேகு, அது டார்க் ரெட் கலரில். இது யார் எனக்கு தந்தா, எப்படி இந்த பேகுக்குள்ளே வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஓகே இருக்கு, ஆனால் ரொம்ப பிரைட்டாக இருக்குல்ல. வேணாம், இதையும் வெளியில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பில்லு கசங்கி போயிருக்கு. லூலு செலிப்ரேஷன் தி பிரைடல் வேர்ல்டில் போய் நான் ஷாப்பிங் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு பவுச், இந்த பவுச்சுக்குள்ளே ஓ மெடிசின்ஸ், அதுக்கப்புறம் ஆர்பிட் இருக்குது, சில இமீடியட் திடீர் எமர்ஜென்சி மெடிசின்ஸ்னால் அதுக்காக, அப்புறம் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது மெடிக்கல் கிட்டு. அதுக்கப்புறம் ஒரு சன்கிளாஸ், டைட்டனோடது. யா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷேடில் இருந்ததுனால வாங்கினேன். ஸோ அந்த கிளாஸ் உடைக்க பார்த்தேன் இது. அடுத்து ஒரு பிஸ்கெட், பசி வந்தால் எனக்கு தேவைப்படும், அதனால பிரிட்டானியோடைய ஜிம் ஜாம் பாப்ஸ் அப்படின்னு ஒரு பிஸ்கெட். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பவுச். நான் பவுச்சாக வெல் ஆர்கனைஸ்டாக இருந்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, இப்போ சரியாகவே ஆர்கனைஸ்டாக இல்லை. இந்த பவுச்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சார்ஜர், அதுக்கப்புறம் கேபிள் வயர்ஸ் எல்லாமே இருக்குது. என்னுடைய சார்ஜர் ஆக்சுவலி இதில் தான் இருக்கணும், பட் ஃபார் டைமிங் இதில் இருக்குது, பட் ஓகே. அதுக்கப்புறம் அனதர் பில், ஐயோ ஒன்று இல்லை 2 பில்லு, ஆனால் இதில் இருந்த பிரிண்டெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால் இதே இப்போது இம்மிடியட் பேசிஸில் டஸ்ட்பின் போகுது. இது ஜூடியோவில் ஷாப்பிங் பண்ணதுக்குள்ள பில்லு. ஆமாம், ஸோ இதுவும் தேவையில்லை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை சன்னா வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் அகெயின் எமர்ஜென்சி பர்பஸ் பசிக்கிறதுனா இது ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சா இன்னுமே கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். இது என்னென்னா சாப்பிட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால்
ப்ரிஸ்கிரிப்ஷன். எதுக்காகனா, நான் ஒரு 2 weeks முன்னாடி என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதில் இருந்தப்போ எனக்கு காது வலி இருக்குது, கோல்டு, கஃபு அப்படின்னு. ஸோ அதுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது எல்லாமே ப்ரிஸ்கிரிப்ஷன் தான். நான் என்னென்ன நாள்லாம் போனேன், எந்தெந்த டாக்டர்லாம் பார்த்தேங்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ், இது வந்து கொஞ்சம் சேஃபாக எடுத்து வைக்க வேண்டிய விஷயம்தான். ஸோ அதனால் இதை சேஃபாக எடுத்துக்கிட்டு போகிறேன். ப்ரிஸ்கிரிப்ஷன் மட்டும் இல்லாமல் மெடிசன் கவர்ஸுமே வச்சுருக்கேன், உள்ளான மெடிசன்ஸ் எதுவும் இல்லை. மேக்கப் ஸ்கின் கேர் பவுச்சுன்னு ஒன்று வச்சுருப்பேன், அது இந்த கோயம்புத்தூர் ஊட்டியெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெளியில் வந்தது, இன்னும் இந்த இதுக்குள்ளே போகலை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் வீட்டிலேருந்து எப்படி கிளம்பி போகிறேன்னா அதே மாதிரி தான் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டன் வர்றது. அந்த ஆஃபீஸில் போய் டச்சப் பண்ணுற வேலையே போச்சு. இந்த லிப்ஸ்டிக் மட்டும் இல்லை, இந்த ஒரு நாய்க்காவுடைய காம்பாக்ட் பவுடர் வச்சுருக்கேன். ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சதாக இருக்கும். ஏர்பாட்ஸ், ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல், அதனால தான் ஃப்ரெண்ட் ஜிப்பில் வச்சுருக்கேன். பட் இது வந்து உள்ளேருந்து எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தேன், இதுவுமே அப்படி இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் மோர் இம்பார்ட்டன்ட்லி லாஸ்ட், இதுதான் என்னுடைய வாலெட். இது மட்டும்தான் இருக்குது, இதில் இன்னொரு ஐட்டம் இருக்கு. அண்ட் இந்த வாலெட்டில் கேஷ் பழைய மாதிரிலாம் கிடையாது, இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்டு இல்லைன்னா ஜிபே தான். ஸோ அதனால கேஷ் எதுவுமே கிடையாது. அண்ட் இது லாஸ்ட்டாக நான் ப்ரமோஷன் வாங்கினப்போ வாங்கின வாலெட், லாஸ்ட் ப்ரொமோஷன், அதுக்கு முந்தின ப்ரொமோஷன். இந்த வாலெட்டோட எனக்கு அந்த கனெக்ட் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி என்னுடைய வாட்ஸ் அண்ட் மை பேக் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதே வாலெட் தான் வச்சுருந்துருப்பேன். அண்ட் சேம் கண்டினியூ ஆகுது. இந்த வாலெட் வந்த நேரமாக என்னன்னு தெரியல, எனக்கு இது யூஸே ஆகுறது கிடையாது. ஆனஸ்ட்லி வாலெட் வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா கோவிட் வந்தது, வீட்லேயே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு வர்றது எல்லாம் பார்க்குறீங்க, எங்கேயுமே நான் வாலெட் எடுத்து செலவு பண்ண மாதிரி தெரியல. பட் அதனால் இது இன்னும் புதுசாகவே அப்படியே இருக்குது. அண்ட் இதில் என்ன அடிஷன்னா, நான் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய ஃபோட்டோ ஒன்று இதுக்குள்ளே வச்சேன். முன்னாடி வந்து எனக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் பிடிக்காது, இந்த ஃபோட்டோஸ் வைக்கிறது. இந்த வாலெட்டில் மோஸ்ட்லி மென்ஸ் வாலெட்டில் அந்த ஃபேமிலி ஃபோட்டோவெல்லாம் வச்சுருப்பாங்க, நான் அது வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னு நினைப்பேன். ஒரு ஸ்டேஜில் மம்மி இல்லாத நேரத்தில் தான் அவங்களுடைய இந்த சின்ன ஃபோட்டோ, தெரியுதா, இது அவங்கள இந்த ஸ்டேஜில் நான் பார்த்ததே கிடையாது. இது அவங்களுடைய ஏர்லியர் ஸ்டேஜ், அதாவது அவங்களோட ஏர்லி 50s அந்த மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ சடனாக இது பார்த்தோன்னு பிடிச்சிருந்தது. எங்கே வைக்கணும் யோசிச்சப்போ இந்த வாலெட் தான் சரியாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால் இந்த வாலெட்டில் இந்த சைடில் நான் வச்சுருப்பேன், இருக்கு, கொஞ்ச நாளாக வச்சுருக்கேன். அப்புறம் லாஸ்ட்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மினி பைபிள். எஸ், கொடைக்கானல் போயிருந்தப்போ ஒரு சர்ச் போயிருந்தோம், அங்கே இந்த பைபிள்ஸ்லாம் ஃப்ரெண்டில் வச்சுருந்தாங்க. இந்த பைபிளை பார்த்தோன்னே எனக்கு சின்ன ஒரு அட்ராக்ஷன், எனக்கு இந்த பைபிள் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் வரும் இல்லையா, ஒரு இன்ட்யூஷன் நம்ம அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு அதனால் இதை எடுத்தேன். அண்ட் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே கொஞ்சமாக கேஷ் வச்சுருப்பேன், ஒரு 100 இருக்குது, ஒரு 500 இருக்கும், சேஃப்டி பர்பஸ், வாலெட் மறந்துட்டால் இந்த பைபிளுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு 500 இருக்குது. அண்ட் பைபிளுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா ஒரு சாமி ஃபோட்டோவும் வச்சுருக்கேன், இது நம்ம திருநெல்வேலிக்கு கோயில் போவோம் இல்லையா அந்த சாமியோட ஃபோட்டோ. அண்ட் அதே கோயிலுடைய பிரசாதம், ஃபோட்டோஸ் மேட்ச் ஆகுதா? ஸோ இந்த இது, ஸோ இதுவும் எனக்கு கொஞ்சம் பர்சனல் டச், நான் இதெல்லாம் கூட இருந்தால் சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த பேக்கில் இருந்தது. அண்ட் எனக்கு என்ன தோணுனா, இந்த வ்ளாக் நான் இங்கே என் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா காலையிலையும் நான் ரொம்ப பேசியிருக்கேன், இப்பவும் நான் ரொம்ப பேசியிருக்கேன். இதுக்கு மேலே நான் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோவாக ஆயிடும். அண்ட் உங்களுக்குமே கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பெட்டர், அதனால் அந்த ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும் இந்த வ்ளாகை நான் இங்கே என் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.